ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அதிசய எண்ணெய் தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயுடைய சன்னிதானத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மரியே வாழ்க. ஒரு மனிதர் உங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்தால் நீங்கள் சொல்லில் பதில் காட்டுவீர்களா, செயலில் காட்டுவீர்களா? சொல்லில் நீங்கள் காட்டுவீர்களா, செயலில் காட்டுவீர்களா? ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசிட்டார், வைத்து பேசிட்டார், சொல்லில் நீங்கள் காட்டுவீர்களா, செயலில் காட்டுவீர்களா? எது உயர்ந்தது, சொல்லா செயலா? செயலில் நீங்கள் காட்டுவது தான் சிறந்தது. அப்போ ஒரு கண்ணத்தில் அரிச்சா செயலில் காட்டுவது என்றால் எப்படி நீங்கள் செயலில் காட்டுவீர்கள்? அப்போ செயல் உயர்ந்தது என்று நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். நீங்கள் செயலில் காட்டுவீர்கள், அதுதான் உயர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள். அப்போ நீங்கள் செய்த செயல்களையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பேசிட்டாரோ, அதெல்லாம் நம்ம செயலில் தான் நாங்கள் காட்டுவோம்னா எப்படி காட்டுவோம்னு இங்கே சொல்ல வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம். ஆண்டவர் என்னென்ன காட்டுகிறார் அப்படிங்கிற நம்ம புரிந்து கொண்டால், ஒருவேளை நம்ம செயலில் காட்டுறது சரியாக இருக்கிறதான்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்ல. ஏன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் காட்டுகிறார் என்று விவிலியத்தில் நமக்கு அது சொல்லி தருகிறார். விடுதலை பயணத்தில் 33:19 வசனத்தில் வாசிங்க. எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன். ஆண்டவர் என்ன காட்டுகிறாருன்னா, பரிவு காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல கடவுள் எதை காட்டுகிறாருன்னா, கருணை காட்டுவதற்காக காத்திருக்கிறேன் என்றும் பைபிள் என்ன செய்வார், சொல்லியிருப்பார். எசாயா புத்தகம் 30:18 வசனத்தையும் வாசித்துருங்க. ஆதலால் உங்களுக்கு கருணை காட்டுவதற்காக ஆண்டவர் நேசித்திருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பரிவு காட்டுகிறார், இன்னொன்று எப்படி என்ன காட்டுகிறார், கருணை காட்டுகிறார். இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச வசனம், சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம மிகவும் மனப்பாடம் பண்ண ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா புத்தகத்தில் 49:15 வசனத்தில், பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ. கேள்விப்பட்டது இல்லையா, போச்சு போ, உங்க அம்மா சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும், கருத்தாங்கியவள் தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டா, தாய் இரக்கம் காட்டாமல் விட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்னென்னலாம் காட்டுகிறார்னு சொல்லுங்க. பரிவு காட்டுகிறார், கருணை காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். நீங்கள் செயலில் என்ன காட்டுகிறீங்க? ஏன்னா செயலில் காட்டுவது தான் சிறந்தது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், நீங்கள் வாசித்தோம். அப்போ செயலில் எது எதை நம்ம காட்டுகிறோம் அப்படி சொன்னால், கடவுளுக்கு உகந்ததை நம்ம காட்டுகிறோமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் காட்டுகிற காரியங்கள் அது உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ண முடியலை, உடனே ஒருத்தர் வந்து என்ன கேட்பார் என்கிட்ட, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல, உடனே வண்டியில் என்ன கேட்பார் ஒன்று வந்த உடனே, ஓகே என்ன பிரச்சனை சொல்லுவார், முத என்ன சொல்லுவார், என்னது இருக்காது, பெட்ரோல் இருக்கான்னு முத பாரும்பார், அப்படிதானா? டேப்பை திறந்தால் தண்ணி வரல, உடனே டேங்கில்
முத தண்ணி இருக்கான்னு பாரு, முத என்னது அங்க இருக்கான்னு பாரு, அதான முக்கியம். ஏன்னா அங்க இருப்பதை பொறுத்து தான் உன்னுடைய செயல் என்ன செய்ய அமையும். ஏன்னா நீ செயலை காட்டணும்னா இருந்தா தானே காட்ட முடியும், இருக்கணும்ல. அப்போ ஸ்டார்ட் பண்ண முடியல, முத என்ன செய்யணும், பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி என்ன செய்யும், அங்கே செயலாகும், செயல்படும். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் என்ன செய்ய நமக்கு சொல்லி தருகிறார். எது இருந்தால் கடவுள் காட்டக்கூடிய செயலாக இருக்கும், நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. எது இருக்கு அப்போ நம்ம இது கடவுளுடைய செயலாக வெளிப்படுகிறது. இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்ம செயல்படவே முடியாது. பெட்ரோல் இல்லாமல் வண்டி, டேங்கில் தண்ணி இல்லாமல் கீழே டேப்பில் தண்ணி, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இயேசுசாமி சொல்லுவார் லூக்கான செய்தியில் 6:39 மேலும் இயேசு அவர்களுக்கு பார்வையற்ற ஒருத்தர், பார்வையற்ற ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வழிகாட்ட இயலுமா? இப்போ நான் எனக்கு கண்ணு தெரியாது வச்சுக்கோங்க, நான் இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியுமா? கண்ணு தெரியாதுன்னு எவ்வளோ சந்தோஷத்தை பாரு. எனக்கு கண் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னொருத்தருக்கு வழிகாட்டினா என்ன ஆகும், ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஆமாம் குழியில் போய் உழ வேண்டியதான். இப்போ என்கிட்ட வழி, என்கிட்ட விழி இருந்தால் தானே காட்ட முடியும், என்கிட்ட இருக்கணும்ல. என்கிட்ட இல்லாமல் எப்படி நம்ம நான் செயலில் காட்ட முடியும்? யூதித்தம்மா ஒரு கைம்பெண், மனாசே கணவர், அவர் வந்து இறந்துட்டார். ஏதோ வேலை செய்கிற போது கொடிய வெப்பம் தாக்கி என்ன செஞ்சிட்டார், அவர் இறந்துட்டார். உடனே அந்த நகரை வந்து அசிரியர்கள் வந்து பிடிக்க வராங்க. பிடிக்க வந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5 பொறுத்து பார்ப்போம், கடவுள் உதவி செஞ்சால் செய்யட்டும், அல்லது நம்ம இந்த நகரம் என்ன செய்வோம், அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருவோம், நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உன்னை யூதித்தம்மாவுக்கு வரும் கோபம், எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, 5 கழிச்சா ஏன் கடவுளுக்கு 5 கெடு விதைக்கிறதுக்கு நீங்கள் யாருப்பா, கடவுளை சோதிக்கிறதுக்கு நீங்கள் யார், 5 கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்களா, அதுக்கடுத்து கடவுள் உதவி செய்யலைன்னா நீங்கள் வாட்டி என்ன செய்வாங்களாம், நீங்கள் அடிமையாயிருவீங்களோ, நீ சொல்கிறதுக்கு நீங்கள் யார். ஏன்னா இதெல்லாம் அந்த கைம்பன் என்ன செய்வான், யூதித்தம்மா சொல்லுவான், சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். யூதித்து புத்தகத்தில் 8:17 வாசிங்க, நமக்கு மீட்பை அவரிடமிருந்து எதிர்பார்க்க என்ன செய்வோம், நம்ம மன்றாடுவோம். எப்படி சொல்ற பாருங்க, அவருக்கு விருப்பமானா நம்ம மன்றாட்டுக்கு என்ன செய்யட்டும், அவர் செவிசாயிக்கட்டும். சும்மா ஏனதானு அந்த அம்மா சொல்லலை பாருங்க, கடவுளுக்கு விருப்பமானா செய்யட்டும், நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலை என்ன நம்ம செய்வோம், நம்ம கடவுள்கிட்ட என்ன செய்வோம், நம்ம வேண்டுவோம். இது சொல்லி முடிச்ச உடனே அந்த ஊர்ல நகரத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எம்மா நீ இறைப்பற்றுள்ள பெண்ணு, நீ இறைப்பற்றுள்ள ஒரு பெண்ணு. 8:31 வாசிங்க, நீ இறைப்பற்றுள்ள பெண்ணு, ஆகையால் என்ன சொல்றா பாருங்க, நீங்க வந்து இப்போது எங்களுக்காக நீங்க மன்றாடினா இந்த வறண்டு கிடைக்கிற நீர் தொட்டி என்ன செய்யும், அது நிரப்பப்படும், எங்க தாகமெல்லாம் என்ன செஞ்சோம், தணிஞ்சிரும். அப்ப யூதித்தை குறித்து, இந்த அம்மாவை குறித்து மக்கள்லாம் சொல்றாங்க பாருங்க, இப்ப நீ உன்ட்டு என்ன இருக்கு, இறைவனுடைய பச்சு, இறை பச்சு இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு உனக்கு, ஆனால் நீ மன்றாடினா நிச்சயம் என்ன செய்யும், வறண்டு போன இந்த நீர் தொட்டி என்ன செய்யும், நிரப்பப்படும், எங்கள் தாகம் தணியும் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, கடவுள் 32 வாசித்துருங்க, வாங்க நான் செய்ய போகிற செயலை மட்டும் கவனிங்க, இது தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யப்படும், நினைவுகூறப்படும் சொல்லுவாங்க. அப்ப இந்த யூதித்து செய்த செயலுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்ககிட்ட இருந்தது என்ன இருந்தது, இறை பற்று இருந்தது.
அவங்ககிட்ட இருப்பதை வைத்து என்ன செஞ்சாங்க, அதை செயல்படுத்தினாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது பாருங்க, நம்ம வந்து செயலில் நம்ம காட்ட வேண்டியது என்ன, நம்மகிட்ட இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம காட்ட முடியும். நம்மகிட்ட நம்பி நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள், உங்கள் சிந்தனையில் உங்களுடைய மைண்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை பொறுத்து தான் நீங்கள் செயல்படுவீங்க. கடந்த வாரம் நான் பிசவோஸ் போயிருந்தேன், காலை சாப்பாடு அங்கே பரிமாறப்பட்டது. சாப்பிட்ட உடனே ஒரு ஃபாதர் சொன்னார், ஏ சாம்பாரில் உப்பாக இருக்கு அப்படின்ட்டார். எல்லாத்துக்கும் சொல்லார், உப்பாக இருக்கு பாருங்கள், உப்பாக இருக்கு பாருங்கள் அப்படின்ட்டார். நான் சாப்பிட உள்ள போகிறேன், ஏய் நீ சாப்பிட்டு பாரு உப்பாக தான் இருக்குது, என்னை உப்பாக இருக்குன்னு சொல்ல வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் கிச்சன் அம்மாவுக்கும் சண்டை ஒழுகு. அப்புறம் அங்கே உள்ள ஒரு ஃபாதர் சொன்னார், எப்பா சாம்பார் உப்பாக இருந்தது ஓகே, சட்னியில் உப்பு கம்மியாக இருக்குல்ல, சாம்பாரை கம்மியாக எடுத்து சட்னி கொஞ்சம் நம்ம நம்ம டெக்னிக் மாதிரி சட்னி கொஞ்சம் அதிகம் போட்டாச்சுன்னா என்ன செய்யும், மேட்ச் ஆயிரும்ல. ஏன்னா அவங்க மைண்ட் என்னென்னா, நம்ம மைண்ட் என்னென்னா, அவங்கள குறை சொல்லணும். அப்படிதான் எப்படியாவது மனைவியே கணவன் ஏதாவது குறை சொல்லணும், ஏதாவது நீங்கள் என்ன செஞ்சுறீங்க மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செய்கிறீங்க. அப்போ இந்த செயல் சரியானு பாருங்கள். அப்போ நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்ன, அந்த இறை நம்பிக்கை, அந்த பற்று இருந்தால் தான் நீங்கள் செய்கிற செயலுக்கு பலன் உண்டு. என்ன வேண்டுதல் செஞ்சாலும், மழை வேணும்னா பெய்யும், நீர் தொட்டி நிரம்பும்னா நிரம்பும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யும், அது கிடைக்கும். அப்போ நம்ம செயல்படுவதற்கு நமக்கு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம செயல்பட முடியும். இன்னொன்று பாருங்க, வச்சுக்கிட்டே இருந்தால் செயல்பட முடியுமா, தேங்க தண்ணி நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் வாழ்வு அடைச்சிட்டு வச்சுக்கோங்க, மாவனை எவனுமே தண்ணி எடுக்கக்கூடாது. இதே காரியம்தான் நம்ம விசுவாசம், நம்ம கொண்டிருக்க விசுவாசம், நான் மட்டும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதனால் என்ன பிரயோஜனம், அதுக்கு நல்ல ஒரு இறை வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். யாக்கோபு 2:14 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். சகோதர சகோதரிகளே, என்கிட்ட நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிற நான் செயல்களை நான் காட்டாவிட்டால் அதனால் என்ன என்ன பயன், என்ன பிரயோஜனம் பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, செயலற்ற விசுவாசம். அட பதில் சொல்லுங்க, செயலற்ற விசுவாசம் செத்து போச்சோ, செத்த விசுவாசம். அப்ப இருப்பது மட்டுமல்ல, இருப்பதை நாம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுப்பதின் மூலமாகத்தான், அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்போ அதை செயல்படணும் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு அவற்றை கொடுக்கிற போதுதான் அந்த செயல்பாடு என்ன செய்யறது, அது முழுமையடைகிறது. அதனாலதான் மாதாவுடைய ஆலயத்துக்கு வரோம், நமக்கு என்ன கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது. அவங்க எல்லாத்துக்கும் நமக்கு என்ன செய்யறாங்க, தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் விவிலியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய அந்த எல்லா காரியத்தினுடைய விளக்கம் எல்லாம் நமக்கு தெரியாது. எத்தியோப்பிய அமைச்சர் என்ன செய்கிறார், எருசலேம் ஆலயத்துக்கு வர்றாருல்ல, ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு விட்டு தேரில் போய்கிட்டு இருக்கிறார். தேரில் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவுடைய தூதர் பிலிப்பிட்ட சொல்லுவார், பிலிப்பிட்ட என்ன சொல்லுவார், நீ எருசலேமிலிருந்து காசா நோக்கி, இப்போ சண்டாடக்கு வாருங்க, அந்த ஏரியாவை பார்த்து என்ன செய்ய, நீ தெற்கு நோக்கி போ அப்படின்னு சொல்லுவார். இவன் என்ன செய்வார், அந்த பக்கமாக போகுவார். ஆண்டவுடைய ஆவியானவர் என்ன செய்வார், வழிநடத்தி செல்வார். வழிநடத்தி செல்கிறவர் அங்கே தேரில் போய்கிட்டு இருந்த எத்தியோப்பிய அமைச்சர் என்ன செய்வார், எசாயா புத்தகத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருப்பார். அங்கே துன்புறும் ஊழியனை குறித்து வாசித்து கொண்டிருப்பார். அங்கே ஆட்டுக்குட்டியை குறித்து, கத்தாத செம்மறியை குறித்து என்ன செய்வார், அவர் வாசித்து கொண்டிருப்பார். கூட ஓடிக்கிட்டு இருக்கிற பிலிப்பு சொல்வார், நீங்கள் வாசிக்கிறது உனக்கு பொருள் புரியுதா, எது விளங்குதா அப்படின்னு என்ன செய்வார், கேட்பார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் தான் முக்கியம். திருத்தூதர் பணிகளில் 8:31 வாசிங்க. அந்த எத்தியோப்பிய அமைச்சர் சொல்றார், திருத்தூர் பணி 8:31, அதற்கு அவர் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எனக்கு எப்படி புரியும், நான் எப்படி அறிவேன், யாராவது எனக்கு காட்டணும் இல்ல, விளக்கி காட்டணும் இல்ல. நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உங்க ரகசியத்தை நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா,
கடவுள் உங்களுக்கு மாதாவழியாக செஞ்ச காரியத்தில் நீங்க அப்படி பொதிஞ்சு பொஞ்சு வச்சுக்கிருந்தீங்கன்னா மற்றவங்களும் சொல்லணும் இல்லை, அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்காக சொல்லணும் இல்லை, அதான் நற்செய்தி அறிவிப்பு, அதை சொல்லி வளர்க்கணும் இல்லை, நம்ம அப்படிலாம் கொடுத்து வளர்க்கணும். நம்ம எப்படி கொடுத்து வளர்க்கோம், ஒரு பையனை ஹாஸ்டலுக்கு சேர்த்து விட்டேன், எல்லாம் பெட்டி படிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஃபீஸ்லாம் கட்டி ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து ஒரு மாதத்தில் திரும்பி வந்துட்டான். அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்டாச்சு, சேர்த்து விட்டுன்னு வந்தாச்சு. என்னடாச்சு கேட்டால், துணி நான் தான் சோப்படணுமா, ஆட்டா இருக்கப்பா வீட்டில் இருந்து செய்யுங்க அம்மா, ஏம்மா ஏதோ சோப்படுமா, கொண்டாந்தாங்கோ நான் சோப்படுறேன், நீங்கள் சோப்பாடு கொடுக்குது, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சு போய் தண்ணி எடுக்க முடியாமல் ஏம்மா தண்ணி இன்னொன்னே செம்பில் கொடுக்க போல குடத்தில் வந்து குடிக்கி. நீங்கள் ஓவர் செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை செயல்படாமல் ஆக்கிட்டே. நீங்கள் அவன் என்ன சொல்லிட்டலாம் தெரியுமா, புலிக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருக்கலாம் ஃபாதர் அப்படிங்கான். அவன் என்ன செய்ய பாருங்க, ஏன்னா நம்ம என்ன செய்ய, நம்ம அதை கொடுக்கல பாருங்க, நீ அதை சொல்லி கொடுக்கணும்ல, நீ எடுப்பா, நீ தூக்க முடியும், நீ என்ன செய்ய சமாளிக்க முடியும், இதை நம்ம கொடுத்து பழகுற போதுதான் பாருங்க நீ கரெக்டாக செயல்படுறன்னு அர்த்தம். அல்லது பிள்ளை என்ன செய்யும், எல்லாத்துக்கும் உனையத்தான் ஆடிக்கிட்டு இருக்கோம், உனையத்தான் தொங்கிக்கிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் தொங்கும், நீ கொடுத்து கொடுத்து இப்படியா போக வேண்டியதான். அதனாலதான் சொல்லுது, நம்ம நீ கொண்டிருப்பது மட்டுமல்ல, இறை பற்றை கொண்டிருப்பது மட்டும் நம்பிக்கை என்ன செய்யணுமா, நீ கொடுக்கணும், விசுவாசத்தை வைத்து கொண்டே இருக்கக்கூடாது, நீ பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி கொடுத்து கொடுத்து என்ன செய்யணுமா, அதையும் செயல்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணுமா, நம்ம மாற்றணும். அப்படி நம்ம கொடுக்குறோமான்னு யோசித்து பாருங்க. கொடுப்பது மட்டுமல்ல, இன்னொன்று காரியம் செய்யணும், குறையில்லாமல் கொடுத்துடணும். கொடுப்பதுமே எப்படி கொடுத்துடணும், குறையில்லாமல் கொடுத்துடணும். ஏசு சாமிகிட்ட வந்து கேட்காங்கல்ல, ஆண்டவர் அடையாளத்தை ஒரு அடையாளம் எனக்கும் கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டு வரார், நன்மை நான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வராரு, முடக்கமாக இருக்கிறவனை நடக்க வைக்கிறாரு, கை ஊனமான சுகமாக்குறாரு, எல்லாம் செய்கிற வராரு. இவங்க கேட்கான், ஆண்டவரே அடையாளம் ஒன்று காட்டுங்கன்னு கேட்பாங்க. ஏசுசாமி என்ன சொல்கிறார் பாருங்க, மத்திய நற்செய்தியில் 12:38 இயேசுக்கு மறுமொழியாக, அடையாளம் ஒன்று எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கிறார். 40 வாசித்துருங்க, என்ன சொல்லுகிறார் அவர், இயேசப்பா என்ன சொல்லுகிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேற எதையும் காட்ட மாட்டேன். ஏன்னா யோனா எங்க இருந்தார், 3 பகலும் 3 இரவு எங்க இருந்தார், எங்க இருந்தார், வயிற்றில் இருந்தார். அதே போல மானிட மகனும் 3 இரவு 3 பகல் என்ன செய்வாங்க, நிலத்துக்கு அடியில் என்ன செய்வார், பூமியில் அவர் என்ன செய்வார், அடக்கம் செய்யப்படுகிற விஷயத்தை சொல்லுவார். ஏன்னா இயேசுசாமி குறைவின்றி கொடுக்கிறவர், எந்த குறையும் இருக்காது பாருங்க, முற்றிலுமாக கொடுத்தவர். தன் கடைசி துளி ரத்தம் முதற்கொண்டு என்ன செய்வார், இந்த மனுக்குள மீட்புக்காக கொடுத்தவர். அதே போல அன்னை மரியாள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க, தம்மை அர்ப்பணித்தாங்க. இப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறோம் பாருங்க, குறைவின்றி கொடுத்துடணும், எந்த குறையும் பற்றக்கூடாது. ஒரு சில நேரத்தில் நம்ம குறையத்தான் தூக்கி கொடுப்போம், அழுகின பழத்தை கொடுத்துருவோம், அதில் கொஞ்சம் கொடுப்போம், குறைவாக கொடுப்போம். ஒன்று குறைய கொடுக்கறது அல்லது குறைவாக கொடுக்கிறது, இந்த ரெண்டு காரியத்தை மனிதன் நேசிவா நம்ம செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரும் அன்னை மரியாளும் குறைவின்றி நமக்கு தருகிறவர்கள், எந்த குறையும் நேசிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டார்கள். அதனால பாருங்க, யோனா நினிவே நகருக்கு எதிராக ஆண்டவர் கண்டன குரல் எழுப்பின பிற்பாடு அவர்கள் மனம் மாறிடுவாங்க. மனம் மாறினவுடனே இவர் யோனா நேசிவா ஊருக்கு அவுட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த நகர் எப்படி கடவுளை அழிக்கிறாருன்னு பார்ப்போம், வேடிக்கை பார்க்கறதுக்காக நெசிவார் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்து விட்டுருக்கு போது பயங்கர வெயில் அடிக்கும், உடனே பக்கத்தில் ஆண்டவர் கட்டளையிடுவார், ஒரு ஆமணக்கு செடி என்ன செய்யும், அப்படி வளரும். கடவுள் கட்டளையிட ஆமணச்செடி வளரும், வளர்ந்தோன்னு இவருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆகா குழு குழுன்னு இருக்கு வளரும். கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும், ஆண்டவர் கட்டளையிடுவார், மறுநாள் என்ன செய்யும், ஒரு புழு வந்து என்ன செய்யும், ஆமணக்கு செடி அப்படி அரிக்கும். உடனே இவர் ரொம்ப கவலைப்படுவார், இரக்கம் காட்டுவார். இரக்கம் காட்டின உடனே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, யோனா 4:11 நீ வளர்க்கல, ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ அந்த ஆமணக்கு செடியை வளர்க்கல, நீ இவ்வளவு இரக்கம் காட்டுத,
நீ இந்த ஆமணக்கு செடிக்கு இவ்வளவு இறக்கம் காட்டுதா, நீ தண்ணி ஊற்றி வளர்க்கவே இல்லை, ஆனால் இந்த மக்கள் அழிஞ்சு போகணும்னு நீ சொல்கிற, நீ நினைக்க. ஆனால் 120,000 பேர் உட்கார்ந்துருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் வளர்க்க எது இடக்க எதுன்னு தெரியாமல் இருக்கிற இவர்களுக்கு நான் இறக்கம் காட்டாமல் இருப்பேனா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கடவுள் வந்து குறைவின்றி தரக்கூடியவர், எந்த குறையும் நினைச்சு மாட்டார், வைக்க மாட்டார். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நீங்கள் எதை கொண்டிருக்கிறீர்கள், எதை கொடுக்கிறீர்கள், எதை குறைவின்றி கொடுக்கிறீர்கள், அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடு உயர் மதிப்புள்ளதாக நேசிக்கிறது நமக்கு வருகிறது. நம்ம மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் செயல்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் போய் சேர மாட்டீங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியம் நேசியாது, சரியாக விளங்கவே விளங்காது. ஒரு ஆற்றுல முதல்ல இருந்து தான் அவர் ஃப்ரெண்டு ஒரு தவளை இருந்து தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, முதல்ல நிச்சயமாக ஆற்றுல குளிக்க வர்றதுக்கு இல்லை, மீ விலங்கு வந்து தண்ணி குடிக்க வரும்ல, தண்ணி குடிக்க வரும்போது முதல்ல நைஸாக போய் காலை பிடிச்சி எல்லா விலங்கையும் சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் தெரிஞ்சு போச்சு குளத்தில் இருந்த முதல் அடக்கு யாரும் வர வேண்டாம்னு சொல்லி விலங்கு எதுவுமே வரல, இது பட்டினியாக போச்சு. உடனே தவளையிட்டு சொல்லித்தான், எனக்கு இறையே கிடைக்க மாட்டேக்கு. உடனே தவளை ஒரு ஐடியா சொல்லித்தான், நீ தரையில் வந்து செத்தது மாதிரி நடிச்சிரு, தரையில் வந்து செத்தது மாதிரி நடிச்சு கிடந்துக்கோ, நான் ஊரில் போய் நம்ம காட்டுக்குள்ளே போய் ஏதாவது விலங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு தான். இது ஆமாம் சரிதான் சொல்லி வெளியில் வந்து கரையில் வந்து செத்தது மாதிரி நடிச்சு கிடக்கு. தவளை உள்ளே போகிறது நிறைய கூப்பிட்டு வந்துட்டு நிறைய பார்த்துது, இது செத்தது மாதிரி இல்லையே நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா சொல்லிச்சான், எப்பா முதல்ல செத்து போச்சுன்னா வாழை ஆடிக்கிட்டு இருக்குமே அப்படின்னுச்சான். நடிச்சுக்கிட்டு இருந்த முதல்ல நினைச்சான் வாழை போய் ஆடிக்கிட்டு இருந்ததான், அது தப்பிச்சு ஓடி போயிடுச்சான். மனிதர்கள் பல நேரத்தில் இப்படி தான் இருக்கான், தவளை சொல்கிறதும் கேட்குறது, நரி சொல்கிறதும் கேட்குறது, ஒன்றும் இல்லாமல் வத்தலும் தொத்தலுமாக சாப்பிடுது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள், நீ என்ன என்ன கடவுளுடைய வார்த்தை, அதை நீ கொண்டிருக்கிற போது, அதை நீ கொடுக்கிற போது, அதை குறைவின்றி கொடுக்கிற போது ஆண்டவர் நேசிவார், நமக்கு பரிவு காட்டுவார், ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவார், அவர் கருணை காட்ட காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான ஆற்றலைத்தான் இந்த நாளில் நமக்கு சொல்லி தருகிறார். இதற்கு யார் யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவனை பூரா கண்டிக்கிறார். அது குருவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியலாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, அரசர் முதல்ல ஆண்டி வரை ஆண்டுடைய வார்த்தை தவறுனா தவறு தான், நீ உன்னை செய்யணும், சரி செய்து கொள்ளணும், நீ உன்னை மனமாச்சு கொள்ளணும். அதனால் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விழுந்திருக்கிறது, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற நம்பிக்கை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுங்க, அது உள்ளுக்குள் இருக்கட்டும், அதை நீங்கள் கொடுங்க, அதன்படி நீங்கள் வாழுங்க, நிச்சயம் கடவுளுடைய பரிவும் இரக்கமும் கருணையும் என்னாலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அடைக்கலத்தாய் நமக்கு அருள் புரிய ஜெபிப்போம். ஆம்.